Hello friends, welcome to Triple Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல சுவையான உருளைக்கிழங்கு மசாலா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கை 50% நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 50% மட்டும்தான். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், வெங்காயம் சேர்த்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பூண்டை தோல் உரிக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். பூ 2 மீடியம் சைஸ் தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கழுவி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போது மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு சாதம். வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் கிரேவி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. இந்த சிக்கனோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.